இப்ப நம்ம இந்தியாவுக்கு ஏன் பாரத நாடு அப்படின்னு பேருந்துன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாத சொல்லுங்க. கேரன் பரதன்கிற மன்னன் நம்ம இந்தியா முழுக்க ஆண்டான். அப்பெல்லாம் கண்டம் தான் சொல்லுவாங்க, பரத கண்டம் தான் சொல்லுவாங்க. அந்த அப்போ முழுக்க ஆண்டவனப்ப அவன் பேர்ல தான் பரதன் பரத நாடு அப்படின்னு வந்தது. அந்த பரதன் யாருன்னா சௌந்தரி துஷ்யந்தன் அவருடைய பிள்ளைய பிறந்தாங்க. சௌந்தரி வந்து ஒரு முனிவருடைய மகா. அவர் வந்து ஒரு மகள் ஒரு கண்ணூர்கிற ரிஷியால் வளர்க்கப்பட்டவா. காட்டிலே இருப்பாள். காட்டில் தனியாக இருக்கும்போது அவள் தோழியோடு விளையாடிட்டு இருக்கக்குள்ள ஒரு ராஜா வந்து காட்டு வேட்டையாடுவார். வடிதோறி போய் இந்த சௌந்தரி இருக்கிற இடத்துக்கு குடிசை இருக்கிற இடத்துக்கு வந்துடுவார். சௌந்தரிய பார்த்தோன்னா அவர் அவளை வந்து ரொம்ப அவளை பார்த்துருப்பா. அவளுடைய அழகில் வாங்கி அவள்கிட்ட அவளை பேச்சு கொடுப்பாரு. அவளும் அவரை அவளும் அவளுக்கு அது வரைக்கும் மனுஷங்களே பார்த்துருவா. அவரும் அவளும் அவளை பார்த்து அவள் ராஜாவை பார்த்தோன்னா அவளும் அவள் அவளுடைய அழகில் வாங்கி ரெண்டும் அங்கே ரொம்ப சிரேயமாயிடுறாங்க. அவர் கொஞ்சம் நாள் அங்கே இருக்கிறான். அப்புறம் அவங்க ரிஷி வந்து சொல்கிறார், அவன் வந்து ஒரு ராஜா, நீ அவனை நம்பி நீ வந்து ரொம்ப ஆசைப்படாத, அவன் நம்ம ராஜாக்கள்லாம் ஏமாற்றிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அவன் சொல்கிறான், இல்லை நான் எப்படியாவது நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி காந்தர்வமனம் காந்தர்வமனம்னா தெய்வத்தை சாட்சியாக வச்சு அவங்களோட பூக்களை மாலையை போட்டு அவளுக்கு ஒரு முகரத்தை கொடுத்து தன்னுடைய அரசு முகரத்தை கொடுத்து இதை போட்டுக்கன்னு சொல்லி போட்டு கல்யாணம் பண்ணிக்கிடுவான். கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் அவட்ட இருந்துட்டு அப்புறம் நாளான ராஜா ஒரு தேடுவாங்கல்ல, அப்படியே அவனை தேடி வந்து வீரர்கள்லாம் வருவாங்க. அவனை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவன் நாட்டை விட்டு அந்த காட்டை விட்டு நாட்டுக்கு போயிடுவான். அங்கே போனோன்னா சொல்லியிருப்பான், எந்த முகத்தை வச்சுக்க எப்போ என்னை பார்க்கணும்னு தோணுதோ அப்போ நீ முகத்தை கொண்டீங்கன்னா நான் ஒன்று அரண்மனை சேர்த்து எங்கள் அப்பாட சொல்லி நான் உரப்படி என்னை கல்யாணம் பண்ணிக்கான்னு சொல்லுவான். இப்படி போல் ஒரு நாளாகுது. இவளுக்கு வந்து இப்படியே ஒரு எப்போ பார்த்தாலும் ஞாபகத்திலே இருக்கா. ஒரு நாள் இவன் என்ன பண்ணுவான், அவனுடைய உருவத்தை அப்படியே ஒரு மண்ணில் அப்படியே வரைஞ்சிட்டு இருப்பான். அப்போ துர்வாச முனிவர் இருக்கிறார். அவர் வந்து ரொம்ப கோபக்காரர். அவர் யாருடைய இடத்துல சாப்பிட்டுருவார். அவர் வந்து அம்மா உங்கள் அப்பா இருக்கிறாரா கண் மகரிஷி இருக்கிறாரா கேட்கல, இவன் காதலே வாங்கல. இவன் அவனுடைய படத்தை வரைஞ்சிட்டு அதனால் அவனுடைய அழகிலே அப்படியே வரக்குள்ள உன்னை யார் நினைச்சுன்னு இப்படி பதில் சொல்ல மாதிரிக்கோ அவன் உன்னை மறக்க கடவுது அப்படின்னு சொல்லி சாபம் விடுத்துறாரு. அவன் எப்போ துர்வாசனே கோபத்தில் சாபம் தான் விடுவார். உடனே அப்போ என்ன இருக்கு அப்படியே நிஜா போய் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டு காலையில் அப்படி என்னை மன்னிச்சுக்கிட்டு நான் சரியாக பண்ணிட்டேன் அப்படின்னு இவருக்கு பிறகு இவருக்கு குழந்தையும் பறக்குது. இந்த குழந்தையும் வளருது. குழந்தை 4 வயசு 5 வயசு ஆகிடுறான். அப்போ அவன் தன்னை வளர்த்த அந்த கண் மகரிஷிகிட்ட கேட்குறான், நான் வந்து என்னுடைய கணவரை பார்க்கணும், என்னை கூட்டிகிட்டு போங்க நாட்டுக்குங்கிறப்போ போகிறப்போ அந்த கால் மாதத்தை ஜாமல் அடிச்சுட்டு போகிறான். அந்த அப்போல்லாம் நதியை கடத்தினா அந்த போட்டில் போகல. அப்போ போட்டில் விளையாடுறோம் அந்த தண்ணியை கையை சுட்டி பண்ணக்கலாம். அந்த மோரம் கலண்டு தண்ணியில் விழுந்தது. விழுந்தோம்னா அந்த மோரம் கலந்து போனால் அதோட போய் அந்த ராஜசேகரில் போய் துஷ்யந்தனுக்கு இவ்வளோ மறந்தே போயிட்டு 6 வருஷம் 7 வருஷம் ஆனால் இவ்வளோ மறந்தே போயிட்டு அவன் அடையாளம் காட்டின மோரத்தை காட்டவும் இவட மோரம் இல்லை. அதனால் அவனுக்கு கம்ப்ளீட்டாக ஆனால் சாப்பாடு விட்டுருக்கார்ல, நீ யாரை நினச்சி என்ன அவமரியாதை பண்ணி அவன் ஒன்றும் மறக்கட்டுன்னு சாப்பாடு இருக்கார்ல. அதனால் துஷ்யந்தனுக்கு சௌந்தரியம் கொஞ்சம் கூட ஞாபகமே வரல. நீ யாருங்கிறனாலே அவள் எவ்வளோ சொல்லி பார்க்குறான். நீங்கள் இந்த மகரிஷின்னு சொல்கிறாரு, நீங்கள் அந்த பாவை கல்யாணம் பண்ணீங்களே ஏதோ உங்கள் குழந்தைன்னா இல்லவே எனக்கு யாரும் இல்லை நான் பார்த்ததே தெரியாதுன்னு உடனே கவலையோடு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து அவனை பேச நல்லா எல்லா அந்த ரிஷி வந்து அவளுக்கு எல்லா புத்தியும் பயிற்சி கொடுக்குறாரு. பயிற்சி கொடுக்கக்குள்ள ஒரு நாள் என்ன பண்ண அந்த ஆற்றுல விழுந்துருக்குல்ல அந்த மோரம் வந்ததை வந்து ஒரு பெரிய மீன் வந்து முழுங்கிருச்சு. அப்போ அந்த காலத்துலாம் பெரிய பெரிய மீன் கடத்த ராஜாவை தான் அவங்க கொடுப்பாங்க. இப்போ அந்த 2 செம்படுகள் மீன் பிடிக்கக்குள்ள அந்த மீன் மாட்டுறப்ப அதே பெரிய மீனாக இருக்குது நம்ம ராஜாவை கொண்டு பரிசாக கொடுப்பான்னு கொடுக்கல. அரண்மனை வெட்டக்குள்ள அது உள்ள அந்த துஷ்யந்தன் அப்படின்னு பேர் போட்ட மோரம் அரச முத்திரை போட்ட மோரம் இருக்குது. அதை வந்து ராஜா பார்த்துட்டு அப்புறம் வந்து அவங்க எல்லாம் ஞாபகத்துக்கு ஆமாம் நம்ம காட்டுக்கு போனோமே சௌந்தரிய கல்யாணம் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடி வருவார். தேடி வந்து அப்புறம் அவருக்கு நான் வந்து அவளை சௌந்தரிய கூட்டிகிட்டு போய் ராணியாக்கி அந்த பரதனுக்கு பட்டம் சூட்டுவார். அவன் வந்து ரொம்ப நேர்மையாகவும் நாணயமாகவும் ரொம்ப நல்லா எல்லா நாட்டையும் ஜெயிச்சு சிறந்த வீரன் அப்படிங்கி இந்த ஒரே நாடாக்குனால அந்த பரதங்கிற பேரும் பரதலண்டம் பாரத நாடுன்னு பேர் இருந்தது.